அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் தோட்டத்தில் பழ அறுவடை மற்றும் புதுசாக மரக்கன்றுகள் நடுற வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம தோட்டத்துக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்க தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் புதுசாக மரக்கன்றுகள் நட்டு வைக்கலாம்னு சொல்லிகிட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் இருக்குது. இதில் நாங்கள் பறித்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாமே பறித்து சாப்பிட்ருவாங்க. கொய்யா பழத்தை டேஸ்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுகள்லாம் இருக்குது, குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் நல்லா பெருசாகிடும், பார்க்கலாம். எதாவது பெருசாக இருந்தால் பறிக்கலாம். இங்கே கொஞ்சம் இருக்க இதையும் பறிச்சிடலாம். ஓ, அணில் கடித்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னுவாங்க, பார்க்கலாம். ஏதாவது அணில் கடித்த பழம் கடிச்சிருச்சு பாருங்க. பக்கத்தில் இருக்க அண்ணா சொல்கிறாரு அணிலுக்கு தான் டேஸ்ட்டான பழம் ஏதோ தெரியும்னு சொல்லிட்டு கடிச்சு வச்சிருக்கு. ஸோ அது பக்கத்தில் மேலே இன்னொரு பழம் இருக்குது, அதையும் நம்ம பறிச்சிடலாம். இது நம்ம சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச தேக்கு மரம், நல்லா செம ஹைட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்மளுடைய டாஸ்க் என்னென்னா செவ்வாழை வைக்கிறது. 2 செவ்வாழை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கூட இந்த கொய்யா கண்ணு பார்த்தீங்களா, அதான் தைவான் கொய்யான்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வாங்கியிருக்கோம், இதுலேயே பிஞ்சு இருக்குது. ஹைப்ரிட் வெரைட்டி தான், ஆனால் சின்னதுலேயே நிறைய காய்க்கு ஓடும் சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நம்ம ரீசெண்டாக சாத்துக்குடி கண்ணு நட்டு வச்சது, வளர ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படின்னா நான் விதை போட்டிருந்தேன் வீட்டில், சாப்பிட்ட பழத்தில் விதை நல்லா போட்டதில் முளைச்சது, அதை எடுத்து நட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பறிச்சிட்ருக்கிறது சீத்தாப்பழம். இந்த டைம் நல்லா விட்டுருக்கு, நிறைய இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நமக்கு இவ்வளோ சீத்தாப்பழம் கிடச்சிருக்கு, ஃபுல்லாக பழுக்கில். பழம் பறிக்கிற வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மரங்களெல்லாம் நடப்போகிறோம். செவ்வாழை மரம் வைக்கிறோம், குழியில் ஃபஸ்ட்டு கம்போஸ்ட் போட்டுட்டு இப்போ செவ்வாழை மரத்தை நட்டு வச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு மரமாக செவ்வாழை மரத்தை நட்டு வச்சாச்சு. கொய்யா மரத்தை நட்டு வச்சாச்சு. நம்மளுடைய இன்றைக்கி டாஸ்க் முடிஞ்சது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கொய்யாவில் 6 மந்த்ஸ்க்கு வந்து காய் வந்துகிட்டே இருக்கும், ஆனால் அந்த பிஞ்சை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ தான் நல்லா வளருமா. ஸோ இதில் இருக்க அந்த 2 பிஞ்சுங்களையும் பிச்சு போட போகிறோம். தென்னங்கன்று வைக்கிறதுக்கு இன்றைக்கி டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம வச்ச எல்லா செடிகளும் நல்லா வளரணும், நிறையா கனிகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்கள். இதோ நம்ம தென்னம்பிள்ளைகளும் ரெடியாக இருக்காங்க, ஆனால் இன்றைக்கி டைம் இல்லை நடுறதுக்கு. பாருங்கள், குழியும் தூண்டியாச்சு தென்னம்பிள்ளை நடுறதுக்கு, ஆனால் நாளைக்கு தான் நடணும், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.